हेलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नैक्कु नम्ब पाक्का पोरदु रोम्ब सिंपलाना ओरु स्वीट रेसिपी कैरट कोकोनट पॉक वायिल पोट्टदुमे करैयिर इंद स्वीट नींग बर्थडे पार्टी फंक्शन्सुक्कु सेय्यलाम इदुल सोल्लि इरुक्किरपडि इंस्ट्रक्शन नींग फॉलो पण्णींगन्ना स्वीट उंगलुक्कु पर्फेक्टा वरुम इदुक्कु तेवैयाना पोरुट्कल पेरिय साइज कैरट 2 150 ग्राम सर्करै 3 स्पून कॉर्नफ्लोर தேவையான அளவு டெசிகேட்டட் கோகனட் தேவையான அளவு செர்ரி பழம் முதல்ல கேரட்டை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு சின்னதா கட் பண்ணி வெச்சுโกங்க கேரட்டை panல சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கேரட் நல்லா சாஃப்ட்டா ஆகுற வரைக்கும் வேக வெச்சுโกங்க கேரட் நல்ல சாஃப்ட்டா வெந்ததும் அத ட்ரைன் பண்ணிட்டு அந்த தண்ணியை தனியா எடுத்து வெச்சுโกங்க இப்ப கேரட்டை நல்ல மேஷ் பண்ணி வெச்சுโกங்க இல்லனா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு வெச்சுโกங்க மிக்ஸி ஜார்ல நீங்க அரைச்சிங்கனா துளி கூட தண்ணி சேக்காம நைஸ் பேஸ்டா அரைச்சு வெச்சுโกங்க அரைச்ச இந்த பேஸ்டோட 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட் வேக வச்ச தண்ணியில 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வெச்சுக்கோங்க அந்த தண்ணியை கேரட் சர்க்கரையோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால இந்த ஸ்வீட் சாஃப்ட்டாவும் ஷைனிங்காவும் இருக்கும் சர்க்கரை நல்லா கரஞ்சி அல்வா பதத்துக்கு இது வர வரைக்கும் கை விடாம கலந்து விட்டுக்கோங்க ஒரு பிளேட்ல நெய் அப்ளை பண்ணி வெச்சுโกங்க அல்வா பதத்துக்கு வந்ததும் இத நெய் தடவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இத நல்ல சமமா பரப்பி ஆற விட்டுடுங்க இது நல்ல ஆறினதும் மேலே ஒரு கவரோ இல்ல பிளேட்டோ வச்சி மூடி ஃபிரிட்ஜ்ல 8 மணி நேரம் வெச்சிடுங்க மறுநாள் காலையில இதை எடுத்து ஸ்கொயர் பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லனா உங்களுக்கு பிடிச்ச மோல்ட்லயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால பீஸ் போடும்போது ஜாக்கிரதையா போடுங்க பீசா கட் பண்ணத டெசிகேட்டட் கோகனட்ல நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க ஃபைனலா இத கார்னிஷ் பண்றதுக்கு மேலே செர்ரி பழமோ இல்ல பாதாமோ பிஸ்தாவோ கட் பண்ணி வெச்சுக்கலாம் இத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கனா அதிகபட்சம் 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் சாப்பிடலாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற இந்த கேரட் கோகனட் பாக்க நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க